முருகா சரணம். திருப்புகழ் இசைவழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 448, சாங் நம்பர் 448, இமராஜன் நிலாவதெரிக்கும் கனையாலே அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்புகழ். ரொம்ப சின்ன திருப்புகழ் இது. இந்த பாடலை குருஜி நமக்கு சரஸ்வதி ராகத்தில் மிஸ்ர ஜம்பை 10 அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த பாடல் நாயகன் நாயகி பாவத்தில் அமைந்த ஒரு பாடல். அருணகிரிநாதர் 4 விதமாகவும் பாடியிருக்கார். தகப்பன், இறைவனை தந்தையாக நினச்சி பாடியிருக்கார். எம் தாயும் எமக்கருள் தந்தையும் நீயன்னு அனுபூதியிலேயே சொல்கிறார். அதே மாதிரி தோழனாக நினச்சி பாடுறார். நமது அன்பன் இவன் அப்படின்னு பாடுவார். எஜமானராக நினச்சி பாடுறார். நீ எனக்கா நான் உன்னது அடிமை, வழி அடிமை, அன்பு கூறுமது அப்படின்னு கேட்பார். இந்த பாடலில் வந்து நாயக நாயகி பாவத்தில் பாடுறார். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். இமராஜன் நிலாவதெரிக்கும் கனலாலே இன இளவாடையும் மூரும் ஒருக்கும் ஒருக்கும்படியாலே சமரனாகிய மாறன் எடுக்கும் கனையாலே தனிமான் உயிர் சோறும் அதற்கு ஒன்று அருள்வாயே. இமராஜன் ஹிமம்னா பனி. அந்த பனிக்கு அரசனாகிய நிலானா சந்திரன். தெரிக்கும் கனலாலே, அவன் சந்திரன் வானத்தில் வந்தால் பொதுவாக குளுமையாக இருக்கும். சந்திரனுடைய கிரணங்கள் குளுமையான கிரணங்கள், தன் கிரண மதியின்னு சொல்லுவான். ஆனால் இந்த விரக தாபத்தில் இருக்கிற பெண்ணுக்கு அந்த சந்திரனுடைய கிரணங்கள் அக்னி மாதிரி சுடுமா. தெரிக்கும் கனலாலே இளவாடையும் ஊரும் ஒருக்கும்படியாலே. இளவாடை அப்படின்னா அழகிய தென்றல் காற்று, மெல்லிய தென்றல் காற்று. தென்றல் காற்று வீசுகிற போது பொதுவாக எல்லாருக்கும் சுகமாக இருக்கும். ஆனால் விரகத்தில் இருக்கிற பெண்ணுக்கு அது அவளுடைய விரகத்தை அதிகப்படுத்தும், அதனால் அது துன்பத்தை கொடுக்கும். மெல்லிய தென்றல் காற்று ஊரும் ஒருக்கும்படி. ஊரில் எல்லாரும் வசை பேசுகிறார்கள். கலைமடவார்த்தம் சிலையதனாலும் அப்படின்னு ஒரு திருத்தணிகை பாட்டில் சொல்லுவார். ஊரில் இருக்கிற பெண்களெல்லாம் என்னை பார்த்து வம்பு பேசுகிறா, அதனால் நான் ரொம்ப துன்பப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதே தான் இந்த இடத்துலையும் சொல்கிறார். ஊரார் பேசுகின்ற கொடுமையான கடுமையான வார்த்தைகளால் இதாலெல்லாம் நான் துன்பப்படுறேன். சந்திரனுடைய கிரணங்களினால், அழகாக வீசுகின்ற தென்றல் காற்றால், ஊரார் பேசுகின்ற வசை பேச்சுக்களால் இதாலெல்லாம் நான் அவஸ்தப்படுறேன். சமரனாகிய மாறன் எடுக்கும் கனையாலே தனி மான் உயிர் சோறும். சமரன்னா இந்த இடத்துல போர் புரிகின்றவன். மாறன் அது மன்மதன். மன்மதன் எடுக்கின்ற கனையாலே, அவன் அனுப்புகின்ற பூ மலர் கனைகளால், பூ பானங்களால், புஷ்ப பானங்களால் தனி மான் உயிர் சோறும். இந்த மான் தனிமையில் இருக்கிற இந்த பெண்ணுடைய உடல் சோர்ந்து போகிறது. அதற்கு ஒன்று அருள்வாயே, இதை நீக்குவதற்கு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும். குமரா, முருகா, ஜடில அத்தன், குருநாதாம், குற மாமகள், ஆசை தணிக்கும் திருமார்பாம், அமராவதி வாழ்வு அமர்க்கு அன்று அருள்வோனேம், அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாளே. குமரா, முருகனை பார்த்து கூப்பிடுறார். குமரா, முருகா, ஜடில அத்தன், ஜடிலனாக்க ஜடாமுடியை உடைய, அத்தன்னா தந்தை,
சிவபெருமானை தந்தையாக கொண்டவன் அந்த சிவபெருமானுக்கு குருநாதனாக வந்தவன். சிவனுக்கு உபதேசம் பண்ணினார் இல்லையா, அதனால ஜடில அத்தன் குருநாதா. குர மாமகள் வள்ளி பிராட்டியினுடைய ஆசையை தீர்க்கின்ற அழகிய மார்பகங்களை கொண்ட முருகப்பெருமானே. அமராவதி வாழ்வு அமரர்க்கு அன்று அருள்வோனே. தேவலோகத்தை திரும்ப அமரர்களுக்கு தேவர்களுக்கு மீட்டு கொடுத்தவன் முருகன். சூரபத்மனை அழித்து அமராவதிய தேவலோகத்தை திரும்பவும் அவர்களுக்கு கொடுத்தவன். ஆகவே அமராவதி வாழ்வு அமர்க்கு அன்று அருள்வோனே, அன்று அவர்களுக்கு அளித்தவனே. அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாளே. அருணாபுரி அருணாச்சலம் திருவண்ணாமலையில் வீதியில் நிற்கும் பெருமாளே. திருவண்ணாமலையில் நிறைய கோயில்கள் உண்டோ, அந்த கோயில்களில் எல்லாமும் முருகன் சன்னதி இருக்கும். விதவிதமாக பாடியிருக்கார். காஞ்சிபுரத்தில் எப்படி காமகோட்டத்து அமர்ந்த பெருமாளே, குமரகோட்டத்து அமர்ந்த பெருமாளே, கச்சி கச்சாலையில் நிற்கும் பெருமாளேன்னு பாடுறாரோ, அதே மாதிரி இதுலேயும் இங்கே அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாளேங்கிறார். ஒரு பாட்டில் வந்து அந்த அருணையில் உரையும் பெருமாளே, அந்த அருணாச்சலேஸ்வர் கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானே, இந்த மாதிரி எந்த இடத்துல இருக்காரோ அந்த கோயிலை பற்றிய குறிப்பும் அந்த பாடல்களில் வரும். எந்த முருகனை பார்த்து பாடினார் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் வரும். இந்த பாட்டில் கேட்குறார், என்னுடைய நீ என்னை வந்து ஆட்கொள், நான் ஒரு ஜீவாத்மா, எப்படி நீ வள்ளியை ஆட்கொண்டாயோ அதே மாதிரி நீ என்னை வந்து ஆட்கொள்வாயாக அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்.